வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு படத்துக்கு நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறேன் அப்படின்னா அது நம்ம உலகநாயகன் கமல் சாரோட படம் தான், விக்ரம் படம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளாக இந்த படத்துக்கு வெயிட்டிங் போனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹைப் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த படத்தோட டைட்டில் விக்ரம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டாக டீசர் வந்து பாருங்க ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏற்படுத்தின கூஸ் பம்ப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வைக்க தள்ளுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையும் வரதா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவ்வளோ வரேன்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குறவங்க திட்டுவாங்க, உங்க வீட்டில் திட்டுவாங்க, தயவு செஞ்சு தலை வராதிங்க அப்படின்னு சொல்லி தலையை சொன்னதுனால பார்த்தீங்க அப்படின்னா தலை எந்திரிக்கவே இல்லை. அவள் பசம் தூங்கிட்டு இருக்கா, வரதும் வந்துட்டு செட் ஆகாது, அது பமிக்கும் தெரியும் ஓகேவா. ஆனால் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பமிக்கு வந்துட்டு சரியான கோபம் இல்லை சங்கடம் ஓகேவா. ஸோ பமி வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா, நம்ம தலையை வந்துட்டு படம் பார்த்துட்டு வந்து அவளை மீட் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ பார்த்தில நம்ம போகிறப்போ நீ தூங்குற, எந்திரிச்சு டீ வச்சு கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா தூங்குங்க, ஜாலியாக இருக்கீங்கல்ல. ஜாலியா இருக்கீங்கள, நீயும் பூனையும் போ உள்ள போ. விக்ரம் படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு காலையில் 7 மணி ஷோ தான் எங்க கிடச்சிது. 7 மணி ஷோ தான் ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை, 7 மணி ஷோ தான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ 7 மணி தான் 7 மணி ஷோ தான் ஃபர்ஸ்ட் ஷோ. மொத்தமாக 3 டிக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ டிக்கெட்டோட காஸ்ட் சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வாய பொழப்பீங்க, 183 இல்லை 183 ரூபீஸ் தான் ஒரு டிக்கெட்டோட ரேட்டு. தேட்டர் வந்துட்டு வெளியிருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, எனக்கும் தெரியாது, நான் உள்ளே போய் பார்க்குறேன், பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன். எதுவுமே சாப்பிடல, டீ குடிக்கல, எதுவுமே பண்ணல. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நேரம் கிளம்பி படத்துக்கு போகிறது தான். ஒரு வேலை வந்துட்டு தான் வயித்த கலக்குச்சு அப்படின்னா அங்கேயே வந்துட்டு தேட்டருக்கு போக வேண்டியது தான். என் கூட வந்துட்டு நம்ம ஹரி இருக்கான், அதுக்கப்புறமா சாம் இருக்கான், நம்ம அப்படியே கிளம்புவோம். ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே கீழே இறங்குது ரோடு. Much later. So, தியேட்டருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இங்கேயும் இருக்காங்க, நிறைய பொண்ணுங்களும் வந்திருக்காங்க, நிறைய பசங்களும் வந்திருக்காங்க. நான் உள்ளே எத்தனை பேர் அசம்பிளாக இருக்காங்கன்னு சொல்லி தெரியல, நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம உள்ளே போகலாம். இது மலையாளத்திலானோ இல்லை தமிழ், தமிழ் நல்ல வேலை தமிழில் தான் நம்ம போகலாம். ஸோ வந்தாச்சு, தியேட்டருக்குள்ளே வந்தாச்சு. பின்னாடி பாருங்க விக்ரமோட அந்த மலையாள டைட்டில் இங்கே போட்டிருக்காங்க, இந்த இடத்துல பின்னாடி போட்டிருக்காங்க கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி. அண்ட் லைனாக வந்துட்டு மலையாள படத்தோட டைட்டில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ தியேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு தியேட்டர் தான், ஒரு சின்ன ஒரு தியேட்டர், ஆனால் சூப்பராக இருக்கு. உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல, இதுதான் வந்துட்டு கேண்டீன்னு. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 7 மணிக்கு படம் போட்டுருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மணி வரடும், மணி வந்துட்டு 6:56 ஆச்சு, இன்னும் நம்ம உள்ளேயே போகாமல் இருக்கோம். இதோ வந்துட்டோம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கலாம் லைட்ஸு. இதுதான் தியேட்டரு, ஆக்சுவலாக ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது, ஸ்க்ரீன் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது தியேட்டரு. A few inches later. படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த ஹைப்போடவே வந்துட்டு உங்ககிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும் அப்படிங்கறக்காகவே நேரா நான் நம்ம வண்டியில இருந்து உட்காந்துருக்கேன். நம்மள அப்படியே கூட்டு போனோம் பாருங்க, அந்த பையன் போயிட்டான், விட்டுட்டு போயிட்டான். ஸோ நேரா வந்து நான் தலையை கூட பார்க்காம அது உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகும்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் படம் பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, அது வந்துட்டு விக்ரம் பழைய படத்தோட பார்ட் 2 இருக்கலாம், அதோட அப்படியே கண்டினியூஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட வந்துட்டு அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சு 2 நாளைக்கு முன்னாடி பழைய விக்ரம் படம் சின்ன வயசுல பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இப்போ உட்காந்து பார்த்து எனக்கு அது திருப்பி இப்போ பார்க்குறப்பவே பயங்கர கூஸ் பம்ஸ் எல்லாம் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு செமையான கதை அந்த படம், அதே மாதிரிதான் இருக்கும்னு சொல்லி நினைச்சு போய் உட்காந்து பார்த்தா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். எல்லாருமே நினைச்ச அந்த ஒரு விஷயம் அந்த சீக்வன்ஸ் தான் இதுல வந்திருக்கும், அந்த பார்ட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கண்டினியூஷனா இருக்கும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல, இதுல வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பழைய விக்ரம் படத்தோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கைதி படத்தோட கண்டினியூஷன் எல்லாம் வந்து போகுது. ஸோ மெயினா சொல்லணும் அப்படின்னா எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
படம் உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்காங்க. சோ மெயினா தெரிஞ்ச ஒரு சில ஆர்டிஸ்ட் அப்படின்னா நம்ம கமல் சார் தெரியும், ஃபாத் ஃபாசில் சார் தெரியும், அதுக்கப்புறம் நரேன் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியும், விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியும், அதுக்கப்புறம் லாஸ்டா சூர்யா சார் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியும். இதை தவிர நிறைய மலையாள ஆக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்காங்க. ஏகப்பட்ட மலையாள ஆக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்காங்க. மலையாளத்துல ஓரளவுக்கு ஃபெமிலியரான நிறைய ஃபேஸஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கதையில ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காளிதாஸ் ஜெயராம், அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சோ அவர் வந்துட்டு வரதே ஒரு சில சீன்ஸ் மட்டும்தான், அவருக்கு ஒரு மெயினான ரோலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் உள்ள போய் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு எனக்கு வந்துட்டு அந்த கதை கூட வந்துட்டு ஜாவே இல்ல, என்னடா அது நல்லா இருக்கும்னு சொன்னாங்களே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆஸ் ஆடியன்ஸா பாத்தீங்க அப்படின்னு நான் சொல்றேன், எடுத்தவனே வந்துட்டு பத்தல சாங் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஃபர்ஸ்ட் சீன்லயே இருந்துச்சு. என்னடா அது ஃபர்ஸ்ட் சீன்லயே இப்படி நடந்துருச்சு, அப்புறம் கதை ஃபுல்லா ஃபிளாஷ்பேக்கா போகுமோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் யோசிச்சேன். கண்டிப்பா படம் பார்த்த எல்லாருமே அது யோசிச்சிருப்பாங்க. சோ நீங்க பாத்துக்கிட்டீங்களா அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலுமே வந்துட்டு அந்த மாதிரிதான் நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் கதை அப்படியே மூவாக விக்ரம்னா யாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சோ விக்ரம தேடுறதுக்காக ஒருத்தர் வராரு, அதுக்கப்புறமா விக்ரம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம காட்டுறாங்க. சோ விக்ரமால நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா இடையில பாத்தீங்க அப்படின்னா இந்த கைதி படத்தோட நிறைய சீன்ஸ் வந்துட்டு உள்ள ஆட் பண்ணிருப்பாங்க. சோ நிறைய பேர் ட்ரெய்லர் வந்தப்பவே சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்கார்பியன் சிம்பிள காட்டினவனே கைதியோட நிறைய சீன்ஸ் வந்துட்டு கூட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கைதியோட நிறைய சீன்ஸ் வந்துட்டு இதுல காட்டியிருக்காங்க. சோ ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கார்த்தி இருக்காருல, அவர் லாரி ஓட்டிட்டு போவார்ல கைதியில, சோ அந்த ஒரு சீனை பாத்தீங்க அப்படின்னா இதுல காட்டியிருப்பாங்க. கார்த்தியோட ஃபேஸ காட்டியிருக்க மாட்டாங்க, அந்த ஒரு சீன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இதுல காட்டியிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பழைய விக்ரமோட அந்த பார்ட் 2வும், கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கைதியோட பார்ட் 2வாவும், கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்பத்து விக்ரமாவும், மொத்தம் 3 படம் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாருமே வந்துட்டு வேற லெவல் நடிச்சிருக்காங்க. அண்ட் கமல் சார் அவரை பாக்குறப்போ வந்துட்டு என்னையவே அறியாம நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கூஸ் பம்ஸ், அவர் நடிப்பாகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் ஆகட்டும், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், அதெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த லைட்டா கூஸ் பம்ப்ஸ், அதுக்கப்புறம் நமக்கே தெரியாம நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் சிரிச்சேன். சோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. சிரி என்ன கேட்டுச்சுன்னு தெரியல, சிரிச்சேன்னு சொன்னல அதான் சிரி கேட்டுருச்சு போல இருக்கு. சிரி படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்க வச்சது. எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருக்கும். மெயினா சூர்யா சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நிமிஷம் தான், 3-4 நிமிஷம் கூட இல்ல, சில மேபி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு சொல்லி நினைக்கிறேன், அவ்வளவுதான் பாத்தீங்க அப்படின்னா அவர் வராரு. அந்த வர அந்த சீனு சூர்யாக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, கேரளால எல்லாத்துக்குமே இருக்காங்க. சூர்யா சாருக்கு வந்துட்டு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. என் கூட வந்தவன் பாத்தீங்க அப்படின்னா சூர்யாவோட அந்த 2-3 நிமிஷத்தை பாக்கணும் அப்படிங்கறக்காகவே வந்த ஒரு பையன்தான். லாஸ்ட் சீன்ல சூர்யாவை வந்துட்டு நம்ம இது வரைக்கும் அப்படி பாத்திருக்கவே மாட்டோம், அந்த அளவுக்கு சூர்யா சாரை வந்துட்டு காட்டியிருக்காங்க. ஒரு ஒரு சமையான ரோலு, கண்டிப்பா வந்துட்டு ரிவ்யூ பண்றவங்க வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க, நான் அதை வந்துட்டு உடைக்க விரும்பல. அதுதான் வந்துட்டு மேபி நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான ஒரு கமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லாஸ்டா காட்டின சூர்யா சாரோட அந்த 2-3 நிமிஷம் கிளிப். சோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா விக்ரமோட அடுத்த பார்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா வந்துட்டு வரும். அதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய காட்டியிருக்காங்க, நான் எதுவுமே சொல்ல விரும்பல, சொன்னா வந்துட்டு அந்த ஹைப் வந்துட்டு போயிடும். நான் சொன்ன ஒரு சில விஷயங்களே போதும்னு நினைக்கிறேன். நீங்க போய் படம் பாக்குறதுக்கு உண்மையாலுமே வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு, நீங்க தாராளமா போய் பார்க்கலாம், ஒரு வேற லெவல் படம். சோ கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா வந்துட்டு இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு தமிழ்ல ஒரு நல்ல படம் வரல நல்ல படம் வரலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க, இது ஒரு வேற லெவல் படம் என்ன பொறுத்த வரைக்கும். மேபி உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரியல, நீங்க பாத்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சதா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்ப போய் நம்ம தலையை பார்ப்போம் ஓகேவா. ஃபர்ஸ்டே வந்துட்டு செம்ம காண்ட்ல இருக்காவ கூட்டிட்டு போலன்னு சொல்லிட்டு நம்ம போய் அப்படியே கதையை சொல்லி வெறுப்பேத்துவோம். அப்புறம் நல்லா தூங்கி இருந்துச்சாச்சு, ஜாலியா இருக்கீங்க? நல்லா தூங்கி இருந்துச்சாச்சு, நீதான் வீட்டுக்கு போயிட்டே காத்து வாக்குல ரெண்டு காதல் போடுறதுதான். அட ஓகே சார்ஜ் இட்டதே.
அதனால் இந்த டீ வச்சிங்க அப்படின்னா குடிச்சிட்டு நான் இந்த வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். இன்றைக்கே போகணும் இது வேறு. ஓகே, எப்படி இருந்துச்சு படம்? வேற லெவல். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாப்பி, நீ அப்புறமா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. எனக்கு தனியாக சொல்லி கொடுக்காதா? கதை ஃபுல்லாக சொல்கிறேன். நீ கதை சொல்லிட்டே வீடியோவில். கதையெல்லாம் சொல்லலை, கதை சொன்னால் அப்புறம் நல்லா இருக்காது. இல்லை தலை டீ வச்சு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நீ இல்லை நீ டீ குடிச்சிட்டியாடா? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 எட்டு மணிக்குள்ளே டீ குடிச்சிருவேன். நீ விக்ரம் படம் காலையில் பார்த்து பாருங்க. இப்போ வரைக்கும் எதுவுமே நான் குடிக்கல. டைம் வாட்ச் இல்லையா? டைம் வந்து ஒரு 11 ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ராஜா வாழ்க்கடா உனக்கு, நீ தான் என்ன கவனிக்கணும். எனக்கு டீ வச்சு தரணும், நல்லா ஊறி ஊறி குடி. ஏன் நான் மட்டும்தான் இங்கே இருக்கணும்? என்ன தல, இதெல்லாம் நீ எனக்கு ஹஸ்பண்ட் தானே, அப்ப நீ தானே என்ன பாத்துக்கணும். நல்லா கேரிங்கா மத்த எல்லாத்தையும் வீட்டுல இருந்து போக சொல்லு, நான் பாத்துக்கிறேன். குடிங்க குடிங்க. அதுக்கப்புறம் செக்கனா ரான் இட்லி இருக்கு. இட்லி இட்லி நீ செய்ததா? நீயே பண்ண இட்லி. சார் அடிச்சு விடுறான் பாரு, பயங்கர இட்லி சாப்பிடலாம்.